ஹாய் கைஸ் திஸ் இஸ் தேவி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமா ஸ்னோ ட்ராப். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நாம் டேக்கு பிரசிடென்ட் கால் பண்ணி என்ன 30 ஸ்டூடெண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாம் டேவெல்லாம் சொல்ல முடியுமா, எனக்கே அந்த விஷயம் தெரியாதுன்னு. இல்லை எல்லாமே என் ஆர்டர் கீழே தான் நடந்துட்டு இருக்கு, இப்போ வரைக்குமே எல்லாமே என் கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சமாளிச்சுட்டு இருக்கிறான். அவங்களும் சரி ஓகே கண்ட்ரோலில் தானே இருக்குது, எல்லாம் ஒழுங்காக போகுதுல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. நாம் டே ஆல்ரெடி செம கடுப்பில் இருக்கிறான். இப்போ பிரசிடென்ட்டே கால் பண்ணி பேசிட்டாங்களா, செம்ம வெறியா நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணி திட்டுறான். உன்னை யாரா 30 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே அனுப்ப சொன்னது, நான் ஆர்டர் கொடுத்து ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். பதிலுக்கு ஹீரோ, உன்னோட ஆர்டரை நான் ஃபாலோ பண்ணுவேன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, சரி இங்கிருந்து எங்களை சேஃபா வெளியே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னியே, அது எப்படி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நாம்டே உடனே, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா, நாம்டேடா, நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நடக்கும், நீ சேஃபா கண்டிப்பா போயிருவே அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு என்னால உன்ன நம்ப முடியாது, நீ என்ன பிளான் போட்டு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இப்பதான் நாம்டே கிளியரா சொல்றான், எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் உள்ள இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காப்பாத்திடுவோம், உங்களையும் சாகடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. ஹீரோ கல்லு விட்டுறது, என்ன எங்களை கொலை பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நாம்டே உடனே, முழுசா கீழ்றா, உங்களையும் சேஃபா நார்த் கொரியா கணிப்பி வச்சிருவோம், உங்களை சாகடிச்ச மாதிரி இங்க கிரியேட் பண்ணுவோம், ஒரு 7 பாடிஸ் எங்க எடுத்துட்டு வந்து போட்டு அவங்க தான் ஸ்பைன்னு சொல்லி நாங்க காமிச்சிருவோம், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோவால இதெல்லாம் முழுசா நம்ப முடியல. நாம்டேக்கு கடுப்பாகி, நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறன்னு தெரியுதா, நான் இனி என்ன ஆர்டர் கொடுக்கறோனோ அதை மட்டும் பண்ணு, தேவையில்லாம எதுவும் பண்ணாத, எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதை நாங்க நார்த் கொரியா கிட்ட கொடுத்துட்டு உங்களை சாகடிச்சா கூட அவங்க இந்த குஷன் கேட்க மாட்டாங்க, அதனால பாத்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவான். ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி ஏறும், ஏதோ ஒன்று தப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தோணிகிட்டே இருக்குது, இப்போ அதை பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறான். இங்க நாம்டே காலை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறான். காசுக்கு முன்னாடி இவெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவெல்லாம் இந்த பேச்சு பேசிட்டு இருக்கிறான், எனக்கு வர கோவத்துக்கு இவனை நானே போய் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கட்டாங்க சான்ஸும் வந்துருவான். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே வந்தவன திரும்ப ஷூட் பண்ணி உள்ள அனுப்பி வச்சிருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க எனக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நாம்டே இப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட பேசி செம டயர்டா இருக்கிறான், என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு இவனும் நல்ல ஃபார்முக்கு பேசலாம் சொல்லி ஆரம்பிக்கிறான். அப்பதான் சாங்ஸ் சொல்றாங்க, லீயை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனை நீ என்ன நினைச்ச, அவனோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஸ்பையை தேடி எங்கெங்கெல்லாம் தெரியுமா சுத்திட்டு இருந்தான், இப்ப நீ அவனே ஷூட் பண்ணி திரும்ப அதே ஹாஸ்டலுக்குள்ள அனுப்பி வச்சிருக்க, கண்டிப்பா எலெக்ஷனுக்காக தான் இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அதோட அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான், கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பெருசா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு சீஃபும் வந்து ஆமா சொல்லிட்டு இருக்கிறாங்களா. நாம்டே உடனே, பெருசா பண்ணுவானா, அவனால எதுவுமே பண்ண விடாம என்னால பண்ண முடியும், அவன் அங்கிருந்து வெளியே வந்தாதானே ஹாஸ்டலே சமாதி கட்டிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே பக் வச்சு காங்கியமும் ஒட்டு கேட்டுக்கிறா, அவளுக்கு செம டென்ஷன் ஆயிருது, லீய கொலை பண்ணும் சொல்லி பிளான் போட்டுக்கிறாங்கல்ல, சமையல் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. சாங்ஸுக்குள்ள கிட்ட ஷாக் ஆகுது, நீ என்ன உனக்கு கொலை பண்றக்க பிளான் போட்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஆமா வேற என்ன பண்றது, அவன் எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தா அவனை சாகடிச்சதே எல்லா பிரச்சனையும் முடியும், பிரஸ் கிட்டே நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நம்மளோட ஏஜென்ட் ஒருத்தங்க ஸ்டூடெண்ட்ஸ் காப்பாத்த போய் செத்துருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். உடனே சாங்ஸு டென்ஷன் ஆகி, நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்கிற, விட்ட உள்ள இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சாகடிச்சிருவ போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறான். நான்ட்டே ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆமா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சாகடிக்க தான் போறேன், நம்மளோட பாஸ்க்காக இதை பண்ணிதான் ஆகணும், எலெக்ஷனை விட இந்த ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் ஒன்றும் பெருசு இல்லை, உன்னோட பொண்ணை மட்டும் எப்படியாச்சும் சேஃபா கடைசியில காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். பதிலுக்கு சாங்ஸும், எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆவாங்க, என்னோட ஒரு பொண்ணு மட்டும் சேஃபா வெளியே வந்துருவாளா, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது, ஏன்னா மொத்த மீடியாவும் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒழுங்கா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேஃபா வெளியே கூட்டிட்டு வரும், என்ன நடந்தாலும் கண்டிப்பா கூட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. நாம்டேயான அசர்ற மாதிரி தெரியல, டஃப் கொடுத்து பேசிட்டு இருக்கிறான். சாங்ஸும் கடைசியில உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே சேஃபா நம்ம வெளியே கூட்டிட்டு வரும், என்னோட பொண்ணை சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவானா. நாம்டே சாங்ஸும் அங்கிருந்து போன உடனே சீஃப் கிட்ட கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருவான், அவன் பையனை இவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஆர்மிக்கு அனுப்பி வச்சான், கடைசியில பார்த்தா இப்ப செத்துட்டான் பாத்தியா, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கும்போது சீஃப் கேக்குறான், உண்மையிலேயே சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாகடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறானா. நாம்டேவும் ஆமா வேற என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இவனும் ஆமா சார் அதான் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இது எல்லாம் கேக்குற காங்கியாக்கு தான் சமய கடுப்பாகுது, இப்ப இதே டைம்ல இங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ரிப்போர்ட்டரும் போயிருப்பாள்ல, அது ஒரு சீக்கிரட்டான பிளேஸ், அந்த இடம் வந்து சில ஏஜென்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், அந்த இடத்துக்கு அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கூட்டிட்டு போயிருக்காங்க, இது எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்டர் வீடியோவே எடுத்துட்டு இருக்கிறான். இப்ப அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாம் நம்ம சீஃப் தான் கால் பண்ணி ரிப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நாங்க சேஃபா வந்துட்டோம் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நாம்டே கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், அதை அப்படியே டேபிள் எடுத்து வச்சுட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. நாம்டே உடனே, இது எதுக்கு என்ன பேக்கெட்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மிஷின் ஆன் பண்றான் பாருங்க, அந்த மிஷின் ஒரு கை கீ கீன்னு சவுண்ட் வருது, இவங்க ரெண்டுத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, அப்படியே செக் பண்ணி பார்த்தா அந்த டேபிள் கடையில தான் இருக்கு, யார் இதை வச்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம சீஃபுக்கு அந்த டெலிவரி பாய் ஞாபகம் வருது, ஏன்னா அவன் பெண்ணு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு ஏதோ பண்ணிருப்பான்ல, அவன் தான் வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அவனை யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆனா உண்மையிலேயே காங்கியா தான்
பக்க செட் பண்ணிருப்பா. இப்ப இதே டைம்ல இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட காங்கியா சொல்லிட்டு இருக்கா. இது எப்படியாச்சும் நாளைக்கு நான் ஹாஸ்டலுக்குள்ள போய் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். அந்த ரிப்போர்ட்டருக்கு எதுவுமே புரியல, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உள்ள இருக்கிற ஸ்பை கிட்டே போய் இதை கொடுப்பேன்னு சொல்ற, என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்க கட் பண்ணா ஹாஸ்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவே ஆல்ரெடி குழப்பத்துல இருந்தான், இந்த நாம்டே பேசின பேச்சுல நல்லா குழம்பி போயிருக்கான். இப்ப லீயே அப்படியே தனியா கூட்டிட்டு வந்து காங்கிய கூட நீ வாக்கி டாக்கில பேசிருக்க, எந்த ஃப்ரீக்வன்சில செட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவனும் நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, என்னால தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஆதாரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி இப்பவுமே சொல்லிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே கால் கனெக்ட் பண்றாங்க. காங்கியாவும் இப்ப அட்டன் பண்ணி சொல்றான், ஆமா எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி சீஃப் மற்ற ஏஜென்சின்னு சொல்லி எல்லாருமே வராங்க. இதை நம்ம காங்கிய நோட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு இருக்கிற எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு அந்த வாக்கி டாக்கியை மட்டும் ஆஃப் பண்ணாம அப்படியே போட்டுறா. இப்ப சீஃப் நம்ம காங்கியாவை தேடி வந்திருக்க மாட்டான், அந்த டெலிவரி பைக்கை ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பானா. அந்த டெலிவரி பைக்ல வந்து நம்ம ரிப்போர்ட்டர் தானே சுத்திட்டு இருந்திருப்பான். நீ இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க, கேம்ப் குள்ள ஒரு பக் மாட்டி இருக்கு, இப்ப எனக்கு ஓமலையும் டவுட்டா இருக்கு, இவனையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஏஜென்டும் காங்கியாவையும் தூக்கிட்டு போயிருவாங்க. இவங்க பேசுற எல்லா விஷயமும் வாக்கி டாக்கி மூலியமா நம்ம லீயும் ஹீரோவும் கேட்டுக்கிறாங்க. லீக்லாம் சமய கடுப்பாருது, ஏன்னா காங்கிய மாட்டிட்டால, அவ மாட்டதுக்கு ஃபுல்லாவே நீ தான் காரணம், உனக்கே தெரியாதா இன்னும் 9 நாள்ல நம்ம எல்லாத்தையுமே சாங்கடிச்சிருவாங்கன்னு, இதுக்கு வேற ஒரு ப்ரூஃப் வேணும்னு சொல்லி கேக்குறியா, இப்ப உன்னாலதான் காங்கிய மாட்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கோவத்துல போட்டு திட்டிட்டு இருக்கிறானா. இவனுக்கு டென்ஷன் ஆயிருது, அப்படியே புக்குனு வாயிலே ஒண்ணு வச்சிடறான். என்னோட நாடு எங்களை கண்டிப்பா கைவிடாது, எங்க முழுதையும் கண்டிப்பா சேஃபா அங்க அனுப்பி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. லீக்கு தான் மண்டை கைது, ஏண்டாடி உனக்கு இப்ப கூட புரியலையா? ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஹீரோயின் சொன்னா நீங்க ஏதோ 9 நாள்ல கிளம்பி போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவட்ட சொல்லி வச்சிருக்க. அவளும் வந்து என்கிட்ட கேட்டா எதுக்காக 9 நாள் என்ன விஷயம் அப்படின்னு, நானும் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எலெக்ஷனுக்காக நடக்கிற சதி வேலை தான், அதுலயும் முக்கியமா உங்க அப்பாவும் சேர்ந்துதான் இந்த எல்லா வழி பாத்துட்டு இருக்காங்க, எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பா இருக்கிற எல்லாத்தையுமே சாங்கடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த உண்மையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டா, ஏன்னா அவளோட பிரதர் வேற இப்ப வந்து இறந்திருக்கான், அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பாவே சாங்கடிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆல்ரெடி இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவன் மேலேயே பழி போட்டு இருந்தா. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ சாகணும்னு சொல்லி அவளே ஆசைப்பட்டுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இதெல்லாம் கேக்குற ஹீரோவில தாங்கிக்கவே முடியல, ஏன்னா ஹீரோயின் எந்த அளவு கஷ்டப்படுவோம்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்டா எல்லா உண்மையும் சொன்னு சொல்லிட்டு நம்ம லீயை தான் போட்டு அடிக்கலாம் சொல்லி ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு லீ, இப்ப உனக்கு ரொம்ப வலிக்குதுல, வலிக்காம எப்படி இருக்கும், ஏன்னா நீ ஹீரோயின் அந்த அளவுக்கு லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் டென்ஷன் ஆகி வாய் மூணுன்னு சொன்னாலும் அவன் கண்டினியூவா, உன்னோட நாடு இந்த அளவுக்கு லாயலா இருக்கிற உன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட காசுக்காக வித்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோவால இதெல்லாம் கேட்கவே முடியல, நீ ஏஎன்எஸ்பி சேர்ந்த டீம் லீடர் தானே, நீயும் ஒரு ஏஜென்ட் தான், சாதாரண மக்களை நீங்க எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எல்லாம் என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி படிச்சு திட்டிட்டு இருக்கான். லீயும் நம்ம ஹீரோவை கூல் பண்ற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு, தயவு செஞ்சு இப்ப மாச்சு மூலி, நம்ம ரெண்டும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறானா. ஹீரோ டக்குன்னு, நம்மன்னு சொல்லாத, நீயும் நானும் வேற வேறதான், நம்ம ரெண்டு பேரும் இப்பவும் எதிரிகளா மட்டும் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சாப்பிட்டுக்கிறாங்க, நம்ம லீக்கு தான் ஒண்ணுமே தெரியல. அப்ப உடனே வந்து பேசுறாங்க, எனக்கு இப்ப பசிக்கல நீ சாப்பிடுறியா சொல்லிட்டு ஊட்டிலாம் விடுறாங்க. லீக்கு இப்ப ஓரளவுக்கு தெளிவா புரியுது, அப்ப உடனே கேக்குறாங்க, சரி ஓகே நான் ஒரு ஏஜென்ட் சொல்லி நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நீங்க தான் உங்க ஆபீஸ்க்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு சூப்பரான ரூமையே செட் பண்ணி வச்சிருக்கீங்களே, உண்மையிலேயே சமையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்களும் நானும் இப்ப ஒரே சைடு தான், ஏன்னா நீங்களும் இப்ப ஏஎன்எஸ்பி கீழ தான் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி எனக்கு இப்ப கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உடனே இப்போ ஆமான்னு சொல்லிட்டு, நான் இப்ப சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், இப்ப நம்ம எல்லாத்தோட லைஃபும் அவங்க கையில தான் இருக்கு, நான் ரொம்பவே வீக், ஒருவேளை ஹீரோ இங்க ஒளிஞ்சிருந்த விஷயத்த நான் வெளியே சொல்ல போய் அவங்களோட பதவி ஆசைக்காக இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ஸ்பையன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உண்மையிலேயே அப்பாவீங்க, ஆனா அவங்க எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி ஸ்பையன்னு சொல்லி ஆக்கிடுவாங்க, அதனால மட்டும் தான் நான் யாட்டி சொல்லல, ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லீக்கும் புரியுது இவங்க உண்மையிலேயே நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பத்திரமா காப்பாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாவியை காமிக்கிறான். இப்ப இதே டைம்ல காங்கியா ரிப்போர்ட்டர் ரெண்டு பத்தி விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அப்ப அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட தான் சீஃப் கேட்டுக்கிறான், எதுக்காக பக்க செட் பண்ண, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் எங்க வச்சிருக்கிற அதெல்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவன் ஸ்டார்டிங் இல்ல இல்லன்னு சொல்லுவான், யார் நம்பரா, ஆமாட்டா நான் தான் செட் பண்ணு சொல்லிட்டு நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறான். இந்த சவுண்ட் எல்லாமே காங்கியாக்கு கேக்குது, அவளுக்கு சமயம் கடுப்பாகுது, ஹெல்ப் பண்ண வந்தவனுக்கு இந்த அடி விழுந்துட்டு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சமயம் கடுப்பாயிட்டு இருக்கிறா. ஆனா இப்போதைக்கு சீஃப் மத்த ஏஜென்சிக்கு எல்லாத்துக்குமே அந்த ரிப்போர்ட்டர் தான் பக்க செட் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம காங்கியா செட் பண்ணது, காங்கியா வந்து ஹீரோ கூட சேர்ந்தது அப்படிங்கிற எந்த விஷயமும் இப்போதைக்கு தெரியல. இப்ப இங்க கட் பண்ணா திரும்ப ஹாஸ்டல்ல காமிக்கிறாங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்த கேப்ல உடனே திரும்ப போய் அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேசலாம் சொல்லி உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வாக்கி டாக்கியை காணும், இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா யார் எடுத்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியல இவங்களால, அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் போட்டுவிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம சேந்தா ரேடியோல போட்டுட்டு இருப்பான், நம்ம ஹீரோயின் ஆனா அதெல்லாம் கவனிக்காம இப்ப போயிட்டு இருக்கிற பிரச்சனை நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவ ஃபீல் பண்றத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவான். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃபீல் பண்றதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் லூக்கு சமய கடுப்பாகுது, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இதே டக்குன்னு ஹீரோ பார்த்துட்டு ஹாங்க கூப்பிட்டுடுச்சிருவான், நம்ம ஃபுல்லா செக் பண்ண போலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ சான் மட்டும் தான் அந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துட்டு இருக்கிறான், அந்த ரேடியோல போட்ட சாங்கு முடிஞ்சிருமா, அதே சாங்கும் அவனுக்கு திரும்பி கேட்கணும் போல இருக்கு, அதனால ஜோக்கிட்ட நீ ஒரு நல்ல சிங்கர்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இதே பாட்டை திரும்ப பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கிறான். பதிலுக்கு ஜோ, பாட்டதெல்லாம் ஓகே தான், ஆனா கம்பெனிக்கு யாராச்சும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்
உதவளோட ஃப்ரெண்ட்ஸும் நான் வரேன் நான் சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து அங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல வார்டன் போய் லீ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ பெருசாக பிளான் போட்டாங்க போல இருக்கு, ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வார்டன் சொல்லும்போது, கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும், நம்ம ஹீரோயினை முழுசாக நம்பலாம், ஏன்னா அது சேஃபான ஒரு பிளேஸ், கண்டிப்பாக அதில் ஒழிஞ்சுக்கிட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து டாக்டர் டூ பார்ப்பாங்களா, டக்குன்னு நம்ம லீ நோட் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஏதோ பாட்டு பாடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் தூங்காம அப்படியே நம்ம வார்டன் கிட்ட வந்து அப்படியே அந்த சைடு படுத்துக்கிறா. வார்டன் இப்போ இதை நோட் பண்ணிட்டு லீடர் பொண்ணுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அவடனே இப்போ ஹாங் கிட்ட எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கறான், ஆனால் விட மாட்டேங்கிறான். பின்னாடி இருந்து டாக்டர்லும் உடனே எழுந்திரிச்சு நான் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்களா, இவனால இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால ஓகே இதுதான் லாஸ்ட் டைம், யார் போகணுமோ எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்லும் சரி எல்லாத்தையுமே அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவான். இப்போ சான் மட்டும் தான் அங்கே இருக்கிறான். அவன் பார்க்காத டைம் வார்டன் வேகமாக வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சாவியை கொடுக்குறாங்க. நம்ம வார்டனோட ஆஃபீஸ்க்குள்ள ஒரு சீக்ரெட் டோர் இருக்குல்ல, அந்த டோருக்கான சாவி தான் இது. நம்ம ஹீரோயினும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ லீ கிம் மிலிட்ரி மேன் இவங்க ரெண்டு பேர்த்திட்டி சொல்கிறான், நாளைக்கு நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆக போகிறோம், நீங்கள் ஜஸ்ட் ஹாங்கை மட்டும் பார்த்துக்கோங்க, அவன் ஏதாச்சும் ரூம்குள்ளே போனானா அப்படியே லாக் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களே இப்போ ஓகே சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக போய் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள், இன்னும் எலெக்ஷனுக்கு கரெக்டாக 8 நாள் தான் இருக்குது. இப்போ காலங்கத்தில் பாட்டை போட்டு விட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வார்டன் தான்ப்பா இதில் ஹைலைட்டு, என்ன பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல, ஆனால் சிரிப்பு மட்டும் நல்லா வருது. இப்படியே அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ வரான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆமா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்மளுக்கு இருக்கிற அதே டவுட் தான் நம்ம ஹீரோக்கும் வருது. உடனே வாடணும், ஆல்ரெடி 4 நாளா நாங்க சும்மா ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறோம், நாங்க ஃபிட்டா இருக்க வேண்டாமோ அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க எங்களே குளிக்க கூட விட மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் ஃபேஸையாச்சு வாஷ் பண்ண விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆமா ஆமான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சான் திட்டலாம் சரி போகும்போது நம்ம ஹீரோ ஓகே சொல்லிடுவான், சரி போங்க, ஆனா 10 ஸ்டூடெண்ட்ஸா தான் போனோம், எதுவும் லூசுத்தனமா பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்பி விடுறான். இப்ப சான் தான் சரி 10 பேர் எனக்கு முன்னாடி நிலுங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நிக்க வைக்கிறான். நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்றுட்டுக்கிறா. லீக்கு உடனுக்கும் கண்ணாலி சிக்னல் கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்புறா. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரூமுமே மேக்ஸிமம் செகண்ட் ஃபுளோர்ல தான் இருக்கும், சிலரோடது 3rd floorல இருக்குமா, அங்க இருக்கிற பொண்ணுங்களோட திங்ஸ் எல்லாம் இப்போதைக்கு எடுக்க முடியாதா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஓகே இது எல்லாத்தையுமே ரொம்ப சோகமா பாத்துட்டு இருக்கிறா, ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி யாருமே இல்லையில. அப்ப பின்னாடி கரெக்டா ஹாங் வரா, ஹாங் கிட்ட கேக்குறா, என்னோட ரூம் கரெக்டா பேஸ்மெண்ட் கிட்ட தான் இருக்கு, அங்கதான் எல்லா திங்ஸுமே இருக்குது, எனக்கு கொஞ்சம் அங்க போக பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஹாங்குக்கு நம்ம ஓகே பத்தி ஓரளவுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல, அதனால ஓகே மேல கொஞ்சம் ஃபீலிங் அவனுக்கு வந்திருக்கு, அவனும் போகேன்னு சொல்லிட்டு அப்படியே பேஸ்மெண்ட் கூட்டிட்டு வந்துடுறான். ஓகேக்கு இப்படி ஹாங் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இவளோட வாழ்க்கையில இது வரைக்கும் யாருமே இவளுக்காக இந்த விஷயங்களா பண்ணதே இல்ல, ஒரு சின்ன சப்போர்ட் கூட அவளுக்கு கிடைச்சிருக்காது. இதெல்லாம் ஹாங் கிட்ட சொல்லி நீங்க பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற சொல்லிட்டு வெக்கப்படுகிறே அவளோட ரூம்குள்ள ஓடுறா. இதான் அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது, என்னன்னு போய் செக் பண்ணி பார்த்தா யாரோ அவங்களோட வாட்ச்ல அலாரம் செட் பண்ணி அங்க தூக்கி போட்டு போயிருக்காங்க. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அங்க அவனை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு வார்டனோட ஆபீஸ்ல ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்குல்ல அங்க போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறா. நம்ம ஹாங்குக்கு தெளிவா புரியுது யாரோ ஒருத்தங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின தான் காணோம். இப்போ ஹீரோ கிட்ட இதை பத்தி வேகமா வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோவும் ஹாங்கும் அங்க இருந்து ஹீரோயினை தேடுறக்காக கிளம்பிடுவாங்க. இப்ப அங்க இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சான் மட்டும் தான் தனியா பாத்துட்டு இருக்கிறான். லீயே கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல அதுல இருந்து அவுத்துட்டு நம்ம சேனை போட்டு புரட்டி எடுத்துட்டு அவனுக்கு ஒரு லாக் போட்டு மயக்கம் போடவே வச்சிருவான். இப்ப சான் வச்சிருந்த கன் எடுத்து மிலிட்ரி மேன் கிட்ட கொடுத்துட்டு இவங்களா சேஃபா இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ அங்கிருந்து கிளம்பிடுவான். இப்ப தான் உடனே மொத்த பிளானிங் சொல்றாங்க, டேரக்டா கீழே இறங்கி போக முடியாது, ஏன்னா நிறைய பாம்பு செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதனால ப்ரே ரூம்ல ஒரு சீக்ரெட்டான வழி இருக்கு, அந்த வழியா போனா டேரக்டா பேஸ்மெண்ட்டுக்கும் போலாம், டேரக்டா மெயின் டோருக்கும் போலாம், நம்ம மெயின் டோர் வழியே எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போறாங்க. ஆனா தாத்தோட பையன் இவங்க பேச ஆரம்பிக்கிற முன்னாடி எங்கேயும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். அதே மாதிரி ஓகேவும் இவங்கள பேசிட்டு இருக்கும் போது சைட்ல எங்கேயும் கலந்து போயிட்டு இருக்கா. இதே டைம்ல லீ இவங்களை எல்லாம் விட்டுட்டு தனியா போயிருப்பாள்ல, என்ன பண்றேன்னு பார்த்தா டாக்டர்லும் வந்து பாத்ரூம்ல இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ANSP சேர்ந்தவங்க உங்களையும் ஹீரோயினையும் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் காப்பாத்த சொன்னாங்க, ஹீரோயின் ஆல்ரெடி 4th floorல தான் இருக்கிறா, உங்களையும் சேஃபா போய் அங்க விட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம லீ தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அவளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது நம்ம ஸ்பைங்கிற உண்மையெல்லாம் இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறது, அவளும் நம்பி அப்படி போறாளா. இப்போ 4th floorும் வந்துருது, டாக்டர் லூ அப்படி உள்ள தேடி போயிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயின் எங்க இருக்கிறா அப்படின்னு. இந்த கேப்ல டாக்டர் லூவை மட்டும் உள்ள விட்டுட்டு அவன் டோர் லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இப்போ தான் டாக்டர் லூக்கே புரியுது ஓகே நம்மளை பத்தின எல்லா விஷயமும் இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறா. இதே டைம்ல கீழே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த சீக்ரெட்டான வழி யூஸ் பண்ணி கீழே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஓகே என்ன பண்றானா, அந்த பணம்ல இருக்கிற பேக் எங்க இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு நல்லாவே தெரியல, அந்த பேக் அந்த ரூம்ல இருந்து எடுத்து வேற ரூமுக்கு மாத்திட்டு இருக்கா. அவ பேக் கூட அப்படிக்கா போயும் தாத்தோட பையன் கரெக்டா உள்ள வருவான், அவன் வேற ஒரு ரூம்ல தேடிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பேஸ்மெண்ட்ல காமிக்கிறாங்க, மேக்ஸிமம் இந்த வழிதான் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் வந்து அங்கதான் தேடிட்டு இருப்பானா. பின்னாடியே கிம் மிலிட்ரி மேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த பேஸ்மெண்டோட டோரை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க. இப்போ அப்படியே 4th floorல டாக்டர் லூ உதவுல லாக் பண்ணி வச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, அது வந்து கண்ணாடி டோர் தான், டக்குன்னு உடச்சு லாக் ஓபன் பண்ணிட்டு அவங்க அங்கிருந்து செம ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்கிறாங்க. செம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கல, நம்ம ஹீரோ வந்து இன்னமும் ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கிறான், அவனுக்கு இப்படிலாம் நடந்துட்டு இருக்குனே தெரியல. அப்ப அப்படியே வார்டனோட ரூம்ல செக் பண்ணிட்டு சரி இங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் கையில ஒரு ஹெட்செட் வச்சிருப்பா, அதை பயத்துல கீழே வைக்க போய் அது கீழே விழுந்துரும், அவ்வளவுதான் இந்த சவுண்ட் நம்ம ஹீரோக்கு கேட்டுறது. ஓகே இங்கதான் இருக்கிறான்
இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணும்போது அந்த சீக்ரெட் டோரை கண்டுபிடிச்சிடறான். அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது உள்ளதை ஹீரோயின் இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. இப்போ ஹீரோ வெளியிருந்தே பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட நேம் சொல்லி நீ உள்ளதான இருக்கிற பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கறான். ஆனால் ஹீரோயின் வாயை திறக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஹீரோவே கண்டினியூவா நான் ஃபர்ஸ்ட் உன்னை கண்டுபிடிச்சதை உன்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டுத்துக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு கோடு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை கதவை தட்டணும், கொஞ்சம் கேப் விட்டு ஒரு மூணு தடவை தட்டணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகுது, கன்ஃபார்ம் வெளியே ஹீரோ தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆனா கதவை மட்டும் திறக்கவே மாட்டேங்கிறா. அப்போ அவங்க கரெக்டா லீவ் வந்துருவான். ரெண்டு பேருமே சமய உருண்டு பறந்து சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன நம்ம ஹீரோ மட்டும் தான் அடிக்கிறான், அவன் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான். சமய ஃபைட் போயிட்டு இருக்குது, நம்ம ஹீரோ தான் கடத்தில ஜெயிக்கிற மாதிரி வரான். அந்த டைம்ல ஹீரோயின் டோர் ஓபன் பண்ணிட்டு லைட்டை எட்டி பாப்பா. நம்ம லீ அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சரி நம்ம ஹீரோ அடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கையில ஒரு பொருள் எடுத்துட்டு பின்னாடி வந்து நின்றுக்கிறா. ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறான் பாருங்க. ஹீரோயின் அடிக்கலாம் இல்ல, அவளுக்கே கண்ணெல்லாம் கலங்குது. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்ல லீ ஹீரோ அடிச்சுட்டு ஹீரோட பாக்கெட்ல கண்ணு இருக்குள்ள அதை எடுத்துருவான். அதுக்கப்புறம் தான் செக் பண்றாங்க அந்த பாம்பெல்லாம் வெடிக்க வைக்கிறக்கான ஒரு பட்டன் இருக்குல்ல, அது நம்ம ஹீரோ கிட்ட இல்ல எங்கடாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கீழே மெயின் டோர் கிட்ட காமிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அங்க மெயின் டோர் கிட்ட சேஃபா வந்துருவாங்க. ஆனா அங்க அந்த மெயின் டோருக்கு முன்னாடி நிறைய பொருள் எல்லாம் அடிக்க வச்சிருக்கு, அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேர்ந்து அதெல்லாம் கிளியர் பண்ண உடனே அப்பந்தான் நம்ம மிலிட்டரி மேன் நோட் பண்றான். அந்த டோருக்கு முன்னாடி பாம்பு செட் பண்ணி வச்சிருக்காங்க, யாரும் அது கிட்ட போகாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போய் நின்றுக்கிறாங்க. அப்பதான் ஜோ சொல்றா, டே லூசு நாங்க பயப்படுறது ஓகே, நீ தான் ஒரு மிலிட்டரி மேன் ஆச்சே போய் அதை டிஸ்கனெக்ட் பண்ணனு. அவனுக்கா அள்ளு விட்டுறது நானா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே பக்கத்துல போகும்போது கரெக்டா நம்ம லீ வந்துருவான். லீக்கு தான் அசால்ட் ஆச்சு, அசால்ட்டா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சரி ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் வெளியே போகலாம்னு சொல்லி போகும்போது நம்ம டாக்டர் லூ கரெக்டா வந்துருவாங்க. யாராச்சும் லைட்டா அசைஞ்சிங்கன்னா கூட இந்த மொத்த பில்டிங் வெடிச்சு சதறும் சொல்லிட்டு அந்த பாம் ஆபரேட் பண்றதுக்கான ஒரு பட்டன் இருக்குல்ல அதை கையில ஆன் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. லீ கடைசியில இப்படியாகும் சொல்லி யோசிச்சிருக்க மாட்டான், எல்லாருமே இங்க செத்துருவோம், நீ நானும் சேர்ந்துதான் சாவோம், நீ சாகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது டோர் தான் இப்ப ஓபன் ஆயிருக்குல்ல, கிம் தான் முன்னாடியே இருப்பான். இவங்க என்னமோ பேசிட்டு இருக்கட்டும், நம்ம இங்கிருந்து எஸ்கேப் பண்ணா போதும்னு சொல்லிட்டு லைட்டை ஓபன் பண்ணிட்டு வெளியே ஓடலாம்னு சொல்லி ட்ரை பண்றான். இதை டாக்டர் லூ பார்த்துட்டு அந்த பட்டனை அமைக்கிறாங்க. அப்படியே வெடிக்கிற சவுண்டோட நம்மளுக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாடா பை பை.